கண்டிப்பா விளவு நிகழ்வு கிட்டத்தட்ட மூன்று முறை முன்னாடி ராஜீவ் வந்திருக்கிறார். சைனாவின் கோட்டை படம் வந்து கண்டிப்பாக இந்த இடைத்தேர்தலும் காங்கிரஸ் வந்து எப்படி அந்த சொல்வதற்கு இருந்தது, யாரு போட்டிட்டு வேணுண்டு என்ன செய்யக்கூடிய ஒரு தரத்தில் இந்த நிலவரத்தில் கவனத்தில் இதை வந்து நம்ம வந்து இந்த தேர்தலை எதை முன்னிலைப்படுத்தினா தமிழக வேலைவாய்ப்பு முதலாக பார்த்தீங்கன்னா வந்து வேலைவாய்ப்பு வந்து இந்தியாவிலும் ஒரு பெரிய ஒரு இது இல்லை. சைனா அடுத்த இளைஞர்கள் வந்து வேலாதகமாகவோ சைனாக்கு வந்து துணையாக இருக்கிறாங்க, வேலைவாய்ப்பு அதிகரித்தாகவும் அதாவது இவெல்லாம் ஒரு காரணம் கிடைத்தால் வந்து அதை பெருசாக வேலைவாய்ப்பு வந்து அரசு தரப்பு மாநில இந்த ஒரு பிள்ளையை வந்து வேலைவாய்ப்பு சூழ்நிலையாக மாற்றிக்கிறோம், வாக்குறுதி நிறைவேறாட்டி தேவையாக மாற்றிக்கிறாங்க. மாநில அரசு நான் தனிப்பட்ட முறையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு மேலே நம்ம ஒரு வேலை முகமே வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கோம். நான் ஏன் இந்த இடத்துல 15 தரலைன்னா அவங்க முன்னாடி அரசு தாண்டி அடுத்த ஒரு பதவி வேணும் என்ற பெண்களுக்கு உரிமை சைனாவின் படம் அமைந்திருக்கின்ற எப்படி அதை சொல்றதுன்னு இருந்தது. ஏன்னா இது வந்து யாரும் வேணுன்றே என்ன செய்யக்கூடிய ஒரு தருணம் இல்லை, இது ஏதோ ஒரு சின்னத்தை தவறு நடந்திருக்கு. இதை வந்து நம்ம வந்து இனி அதை கரெக்ட் பண்ணிக்கணும் தான் சொல்லு. ஏன்னா வந்து இது யாரும் செயல்படுது, ஏன்னா தமிழக அரசு வந்து எப்போவுமே வந்து இந்தியா மீதும் திருப்பப்பட்டுள்ளது, வந்து சைனாவை வந்து சாதகமாகவோ சைனாவுக்கு வந்து துணையாக இருக்கிறது என்று இது குற்றச்சாட்டு சொல்வது வந்து முற்றிலும் அதாவது இவங்களா ஒரு காரணம் கிடைத்தால் வந்து அதை பெருசாகுவதற்காக வந்து செயல்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் வந்து இந்த ஒரு பிழையை வந்து இவங்க ஒரு சூழ்நிலையாக மாற்றிக்கிறார்கள், அவங்க பரப்புரைக்கு தேவையாக தான் மாற்றிக்கிறாங்கன்னு சொல்லி. காங்கிரஸ் கட்சியில் பெண்களுக்கு அதாங்க நான் ஏற்கனவே ஒரு வீட்டில் சொன்னேன், பெண்களுக்கு முக்கியத்துவம் தரலன்னா அவங்க முன்னாடி எம்எல்ஏவாக ஆயிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களும் ஒரு பெண் தான். ஸோ அது கொடுத்துருக்குறாங்க, கொரோனாவாக கொடுத்துருக்காங்க, அகில இந்திய மகிளர் அணியில் வந்து ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து அவங்க கேட்குற பதவியெல்லாம் வேணும், கேட்குறது எல்லாம் கட்சி உடனே கொடுத்துடணுன்ட்டு எதிர்பார்க்குறது தான் ஒரு தவறான இது. இப்போ கூட வந்து அவங்க வந்து எம்எல்ஏ தாண்டி அடுத்த ஒரு பதவி வேணும் என்றதுக்காக தான் கட்சி மாறி இருக்காங்களே தவிர வந்து கொள்கைக்காகவும் எதுக்காக மாறவில்லை. இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி பாஜக அரசை விமர்சித்து உங்களுக்கு தெரியும், இப்போ இன்று அப்படியே வந்து கட்சி மாறினவுடனே அப்படி அவங்களை புகழ்ந்து பேசுவது வந்து புறநாங்க மாறாக தான் இருக்கிறது. ஸோ அதனால் வந்து பெண்களுக்கு உரிமை இல்லை என்பது வந்து முற்றிலும் தவறானது. பெண்களுக்கு சேஃபஸ்ட் பார்ட்டினாலும் நான் காங்கிரஸ் பார்ட்டி தான் சொல்லுவேன் நான் அதுதான்.